செந்தில்குமரன் உங்களை அன்மிட் பண்றேன். நீங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசுறீங்கன்னா வீடியோ ஆன் பண்ணிட்டீங்க இன்னைக்குதான் முதல் முறையா அந்த ஜூம் வீடியோ நான் கனெக்ட் ஆயிருக்கிறேன். ஒருவேளை நான் கேட்கிற கேள்வி இந்த கலந்துரையாடலுக்கு பொருத்தம் இல்லாம இருந்தது அப்படின்னா நீங்க நான் சொன்னது போல கொஞ்ச வருஷம் நம்மளுடைய இந்த ஞானமுகம் அல்லது நம்ம பிரவாகம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நிகழ்வுலையும் நான் கவனம் செலுத்திக்கல. சமீபத்தில் சந்தர்ப்பத்தை பேசும் போது என்ன சொன்னார்னா, அந்த மாதிரி ஐயா தியானம் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. கொஞ்சம் நிதானமா பேசுங்க, கொஞ்சம் வேகமா பேசுறதுனால சில வார்த்தைகள். ஓகே, என்னோட இயல்பு அப்படி கொஞ்சம் வேகமா பேசுறது, ஆனா பேசுறேங்க, மெதுவாகவே பேசுறேன். சமீபத்துல நம்ம பிரவாகம் நம்ம நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, ஐயா நீங்க தியானம்னு ஒரு புத்தகம் எழுதுனதா சொன்னாங்க, பிளஸ் நம்ம அமைப்புலயுமே கூட தியானம் சம்பந்தப்பட்ட சில பயிற்சிகள் எல்லாம் கூட நடக்குதுன்ற மாதிரி சொன்னாங்க. உங்களுடைய நான் ஞான விடுதலை புத்தகம் படிச்சதாங்க, உங்க கருத்துல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு நான் வந்தேன். ஆனா தியானத்தை வந்து ஞானத்தை பிறந்த புத்தகத்தை பார்த்து வந்த மக்கள் நிறைய இருக்கிறாங்க. இப்ப நம்மளே தியானம்னு ஒரு புத்தகம் எழுதுறோம், பிளஸ் தியானம் சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் எல்லாம் செய்யறோம், அது கொஞ்சம் முரணா இருக்கு இல்லையா? ஒருவேளை நீங்க சம்பந்தப்பட்ட விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கலாம், நான் சமீப காலம் தொடர்புல இல்லாம இருக்கிறதால அது கேட்கணும்னு தோணுச்சு எனக்கு. அது என்னங்க அப்படி ஒரு ஒரு முறை? உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னா, நீங்க வேதாந்தம் புத்தகம் எழுதும் போது நான் உங்களுக்கு போன் பண்ணி கேட்டேன், ஐயா என்னங்க தேவை இருக்கு, திரும்ப திரும்ப புத்தகம் எழுதிட்டு போயிட்டே இருக்கீங்களே அப்படின்னு நான் உங்களுக்கு கேட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. அதோட தொடர்ச்சியா கூட அது சரிங்க, அதோட தொடர்ச்சியா கூட இருக்கட்டும் அது. சோ அது என்னங்க அப்படி ஒரு முறை நடந்தது? அது புதுசா பாக்குறவங்களுக்கு இன்னொரு அமைப்பா கூட தெரிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஒன்னாவது அப்படி ஒரு ஆங்கிள் இருக்கு. இன்னொன்னு, நம்மளே அந்த மனசை வடிவமைக்கிறதுக்கு வலியுறுத்தி கொடுக்குற மாதிரி ஒரு சூழல் இருக்கு இல்லையா? அதை எப்படியா பாக்குறது? இல்ல, இப்ப அந்த தியானங்கிற நூல் வந்து நம்ம ஆரம்ப காலத்துல நம்ம என்ன தியானங்கள் பண்ணணுமோ அது ஒரு புக்கா, ஏன்னா அது வந்து இந்த ஞானம் எல்லாம் அடையிறதுக்கு முன்னாலே எழுதின புக்கு அது, தியானத்தை பத்திய புக்கு. சிலவங்க அதை படிச்சு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, பயிற்சி பண்ணாலும் நல்லா இருக்குங்கிறாங்க, சரி பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணல. இப்ப நம்ம என்ன, ஞானத்துக்கும் தியானத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றோம் அவ்வளவுதான். தியானத்தினால சில அனுகூலங்கள் கிடைக்குது, நீங்க தியானத்தினால கிடைக்கக்கூடிய அனுகூலங்களுக்காக தியானத்தை பண்ணுங்கன்னு சொல்றோம், ஞானத்துக்காக தியானம் பண்ணணும்னு நம்ம எங்கேயுமே சொல்லல. ஞானம் வேற தியானம், அதனால அந்த தியானங்கிற புக்ல அது ரொம்ப ஆரம்ப காலத்துல எழுதின புக், அதனால அதுல ரைட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி கூட இருக்கலாம். அதுல கூட ஒரு சொல்லிருக்கலாம்னு சொன்னா அது உங்களுக்கு எல்லாமே கொடுக்கும், ஞானத்தை கூட கொடுக்கும்னு கூட சொல்லியிருக்கலாம். இருக்குன்னு தெரியல, பட் இருந்தாலும் அது ஆரம்ப கால நூல் அது. அதை பயன்படுத்தி அதுல பயிற்சிகள் பண்ணலாம். பயிற்சிகள் பண்ணீங்கன்னு சொன்னா அது மனோ ரீதியா சில பலன்கள்லாம் கொடுக்கும். நீங்க ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும், மனசு கொஞ்சம் சமநிலைப்படுத்துறதுக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி சில டெக்னிக் மாதிரி, அது டெக்னிக் மாதிரி ஞானத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. செந்தில்குமார் பேசி பாருங்க. ஹலோ, மியூட்ல இருக்கா? அனுகூல கிடைச்சா கூட தியான பயிற்சிகள் மனசுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து பண்றப்போ அது ஒரு வடிவம் எடுக்கிறது, அது நம்ம கொள்ளைக்கு அப்படியே நேரடியா இருக்கின்ற ஒரு அந்த ஒரு எண்ணத்துலதாங்க கேட்டேன். ஆனா விளங்கிக்கிறேங்க, உங்க பாயிண்ட் நான் விளங்கிக்கிறேன். இன்னொரு சின்ன கேள்விங்க, இப்போ நீங்க சாதாரணமா நான் பல மீட்டிங்ல நீங்க பேசும்போது பாத்துருக்கிறேன், மத்தவங்க பேசுறப்போ நீங்க ரொம்ப அமைதியா உட்காந்துருப்பீங்க, அப்போ உங்க மனம் எப்படிங்க செயல்படுது? நீங்க மனசை நீங்க கவனிக்கிறீங்களா, என்னங்க பண்றீங்க? ஒரு கியூரியாசிட்டில கேக்குறீங்க இல்ல? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்கும் இல்லையா? ஒரு எனக்கு இப்படி ஒரு இயல்பு அமைஞ்சிருக்குன்னு எடுத்துக்கிறேங்க. சரிங்க சரிங்க, நல்லதுங்க, இன்னொரு சந்தர்ப்பத்துல பேசுறேங்க, ரொம்ப நன்றிங்க.
ஐயா இந்த பேசாம இருக்கிறது சின்ன வயசுல இருந்தே ஸ்கூல் படிக்கும் போது இதே மாதிரி தானே ஐயா? இல்ல இப்ப நம்ம நிறைய பயிற்சி முயற்சிகள் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம் இல்லையா, இயல்பு எல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் எல்லாம் ஆகி போச்சு. ஸ்கூல் டைம் ஒரு டைப்பு, ஸ்கூலுக்கு முன்னால உள்ள டைம், பல ஸ்டேஜ்ல நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அதனால இப்ப உள்ள ஸ்டேஜ்ல இது ஒரு லைஃப் ஸ்டைலா இருக்கு, அவ்வளவுதான். இது நம்ம முயற்சி பண்ணி செய்யறது இல்ல, நேச்சுரலாவே இருக்குது. ராமச்சந்திரன் பி, ராம் பி அவங்க பேச வந்துறாங்க, அன்மியூட் பண்றாங்க. நீங்க வீடியோ ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரெக்கார்டிங் நல்லா இருக்கும். இல்லையா இன்டர்நெட் இது கொஞ்சம் அங்க வந்து